ப்ரைஸ் லார்ட். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. இந்த காலை தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இது தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், இந்த தியானம் காலை 5:30 மணிக்கு வைத்தது நோக்கமே, நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாக 5 மணிக்கு விழித்து ஜெபித்து ஆயத்தமாகி இந்த தியானத்தை பெற்றுக்கொண்ட பின்பு வேதம் வாசித்து ஜெபித்து மகிழ்ச்சியோடு அந்த நாளை துவங்க வேண்டும் என்று விரும்பினபடியினால் இந்த நிகழ்ச்சியை 5:30 மணிக்கு நாம் வைத்திருக்கோம். ஆகையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். மத்தேயு சுவிசேஷம் 17:1 இன்றைக்கு தியானிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இதுதான் இந்த வசனத்தினுடைய சாரம். ஆண்டவராகிய கர்த்தர் தன் சீஷர்களோடு அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது 16:00 பின்பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டு ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அவரை குறித்து சொன்னபோது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். பாருங்கள், இயேசு யார் என்பதை இப்பொழுது சீசர்கள் அறிந்துவிட்டார். பேதுரு தனியாக கூட்டிட்டு போய் சொல்லலை, எல்லாரும் மத்தியில் தான் சொன்னேன். ஸோ எல்லாரும் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் அதை அவனை பார்த்து மகிழ்ச்சியாய் சொன்னார், நீ பாக்கியவான் என்று சொன்னார். ஸோ எல்லாருமே இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இவர்களை ஒரு மலையின் மேலே கூட்டி கொண்டு போகிறார். அது தாபோர் மலை என்று சொல்கிறார்கள். ஞானார்த்தமாக அந்த மலையின் மேல் கூட்டி யாரெல்லாம் கூட்டி கொண்டு போகிறார்கள் என்றால், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் கூட்டி கொண்டு போய் அந்த மலையின் மேலே தனித்திருக்கும்படி போகிறார். நான் கேட்குறேன், தனித்திருக்கு இதுவரைக்கும் அவர் தனித்திருந்து ஜபிக்க போகும் பொழுது யாரையுமே கூட்டிகிட்டு போகலை. தனித்திருந்து ஜபிக்கும் பொழுது யாரையுமே கூட்டு போகலை. ஆனால் இப்போ தனித்திருக்கும்படினே எழுதப்படும், உயர்ந்த மலையின் மேல் தனித்திருக்கும்படி போனால் தனித்தெல்லாம் தனியாக தானே போயிருக்கணும். இந்த 3 பேரையும் கூட்டி கொண்டு போகிறார். அப்படி ஆனாலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த 3 பேருக்கும் தன்னை வெளிப்படுத்த போகிறார். தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவர்கள் கர்த்தரை அறிந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம் என்னவோ அதிலும் மேலான ஒரு அனுபவத்திற்குள்ளாக இயேசு அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். அந்த உயர்ந்த மலையில் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபமாகும் பொழுது அவருடைய வஸ்திரமெல்லாம் வெண்மை உறைந்த மலையை போல் ஆயிற்று. அவருடைய முகமெல்லாம் மேகத்தை காட்டிலும் பிரகாசமாக இருந்தது. ஸ்தோத்திரம். கூட பக்கத்தில் எலியாவும் மோசையும் நின்று அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறத போல இவர்கள் 3 பேரும் பார்க்கிறார்கள். அப்படியே பிரமித்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாருக்கு தேவன் தன்னை தனிமையில் வெளிப்படுத்த விரும்புவார் என்று சொன்னால், யார் அவரை அறிந்து கொள்வதற்கு ஆழமாய் தன் சிந்தையை செலுத்துகிறார்களோ. பாருங்க, சீசர்கள் எல்லாரும் ஜனங்கள் உண்மை யோவான்ஸ்நாதன் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்களா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொன்னபோது பேதுரு அவருடைய எல்லா விதமான காரியத்தையும் கவனித்த நீர் கிறிஸ்து என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொன்னார். இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு நோக்கம், இந்த ஒரு ஆழமான உணர்வு பேதுருக்குள் இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்பினார். ஆகையினால பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் ஆண்டவருக்கு முக்கியமான காலகட்டங்களிலே கூட இருந்தவர்கள். இப்போ மறுரூப மலையிலும் அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார். தன்னை வெளியரங்கமாக்குகிறார். தான் யார் என்பதை வெளியரங்கமாக்குகிறார். ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேலே வந்து அப்படியே மூடுகிறது. பரலோகத்தில் வந்து சத்தம் கேட்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி.
ஒன்று சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாக நாம் நம் என்ன அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதிலும் மேலானதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் முயல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் முயல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகள், கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டவைகள் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் 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 என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மகிமையான மேலானவைகளை நாடுகிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் இன்னும் மேன்மை மகிமை வெளிப்படுத்துவார். சரி, பேதுருவுக்கு அந்த உணர்வு இருந்தது. இந்த யாக்கோபு யோவான் அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல போய் சொல்கிறார்கள், ஆண்டவரே நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நாங்கள் வந்து ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் அங்கே உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன? அவருடைய ராஜ்யத்தை நினைவு கூறுகிறார். அப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் இந்த பூமியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த ரெண்டு பேரையும் குறித்து நர்சாட்சி நிறைய இருக்கிறது. அவருடைய எண்ணம் மனம் எல்லாம் லௌகீகமான காரியம் அல்ல, தேவனுக்காக வைராக்கியம் உள்ள காரியங்கள், தேவனுக்கு ஏற்ற சிந்தை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் தேவனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை உன்னதமான அனுபவத்திற்கு அழைத்து கொண்டு போவார், உன்னதமான தரிசனத்திற்கு அழைத்து கொண்டு போவார், உன்னதமான தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தேடி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் போதும் என்ற நிலையிலேயே அப்படியே அமர்ந்து விட்டு லௌகீகத்திலே மூடப்படுகிறார், லௌகீகத்திற்காக ஓடுகிறார், உலகத்திற்காக, உலக பிரகாரம் ஆசைகளுக்காக, சொத்து சுதந்திரங்களுக்காக தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆவிக்குரிய விஷயத்திலே தன்னை மட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார். இன்றைக்கு ஆண்டவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் உன்னதமான அனுபவத்தை நாடுகிறீர்களா? உங்களுக்கு என்னை வெளிப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். வாஞ்சிப்போமா? பிதாவே உம்மை துதிக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூன்று பேருக்கும் நீர் ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்று பேரை அழைத்து கொண்டு மலையின் மேல் ஏறி மறுரூபமானீர். அந்த மறுரூப தரிசனத்தை இந்த மூன்று பேரும் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணி நீரே அதை காய்ச்சி தோத்துறோம். இப்படி தானே நாங்களும் இந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக, நாடுகிறவர்களாக, இந்த உலகத்தை வெறுத்து உலக ஆசை இன்பங்களை எங்களை விட்டு அகற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பிரசன்னத்தையுமே நாங்கள் நாட எங்களுக்கு கிருபை தார். உங்களுடைய அந்த மேன்மையான அனுபவத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி எங்களை உன்னதத்திற்குள்ளே நடத்தும்படியாய் செவிக்கிறோம், ஆசீர்வதித்தருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தன் நன்மைகளை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.